ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டில் ஸ்க்ரீட் கான்க்ரீட் போட்டு அல்ட்ராடெக் பிராண்டில் டைல் ஒன்ற பேஸ்ட் அடிசி பயன்படுத்தி தான் டைல் லேயிங் பண்ண போகிறோம் வழக்கமாக நம்ம ஃப்ளோரிங் டைலோ அல்லது கிரானைட்டோ லேயிங் பண்ணும்போது சிமெண்ட் மாட்டர் பயன்படுத்தி ஃப்ளோரிங் மெட்டீரியல் லேயிங் பண்ணுவோம் ஸ்க்ரீட் கான்கிரீட் போட்டு ஃப்ளோரிங் மெட்டீரியல் லேயிங் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் அட்வான்ஸாக வரக்கூடிய ஃப்ளோரிங் மெட்டீரியல் லேயிங் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படும் போது எக்ஸிஸ்டிங் ஃப்ளோரிங்கை உடச்சி நம்ம அதுக்கப்புறம் டேமேஜ் பண்ணி அதை மேலே லேயிங் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் மேலே டைல் அடிசிவ் பயன்படுத்தி நம்ம புதுசாக வரக்கூடிய மெட்டீரியலை லேயிங் பண்ணிக்கலாங்க நம்ம ப்ராஜெக்ட்டில் ஸ்க்ரீட் கான்கிரீட் போட்டு ஃப்ளோரிங் மெட்டீரியல் டைல் எப்படி லேயிங் பண்ணிருக்கோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ளோரிங் மெட்டீரியல் டைல் லேயிங் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆர்சிசி ரூஃப் போட்டிருப்போம் அந்த ரூஃபுக்கு மேலே பேபி சிப்ஸ் ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி புதுசாக ஒரு தளம் போடணும் ஃப்ளோர் முழுவதுமே ஃப்ளோரோட டாப் லெவல் நமக்கு ஒரே ஹைட்டில் இருக்கணுங்க அதுக்காக ஃபுல்லாகவே மால் செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம தலம் எழுத்துருக்கோம் ஃப்ளோர் முழுவதுமே பேபி சிப்ஸ் ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி ஸ்க்ரீட் கான்க்ரீட் லேயரை நம்ம பண்ணியாச்சுங்க இப்போ இந்த ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது நடந்த கால் தடமோ அல்லது வைப்ரேஷன்ஸ்க்காக தட்டின ரன்னரோட அச்சோ எதுவுமே இல்லாத மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு மேற்பரப்பை நம்ம க்ளீன் பண்ணணுங்க ஃப்ளோரிங்கோட மேற்பரப்பு அளவு ஒரே அளவீட்டில் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு டைல் ஒட்டும் போது டைலில் போடக்கூடிய அடிசியோடய அளவீடு ஒரே திக்னஸில் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளோட இந்த வியூவில் பார்த்தா தெரியும் ஃப்ளோரோட டாப் லெவலில் கால் தடமோ ரன்னரோட அச்சோ எதுவுமே இல்லாத மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு முழுவதுமே நீட்டாக க்ளீன் பண்ணி ஃப்ளோரை ரெடி பண்ணியாச்சுங்க ஆர்சிசி ரூஃப் கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம கியூரிங் பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜரில் ஸ்க்ரீட் கான்க்ரீட் போட்டதுக்கப்புறமும் நம்ம கியூரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க டைல் அல்லது கிரானைட் ஃப்ளோரில் லேயிங் பண்ணும்போது ஃப்ளோரோட டாப் லெவல் பார்த்திங்கன்னா ஒரே அளவீட்டில் ஈவனாக இருக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம் ஸோ இந்த தளமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் மினிமம் டேஸ் க்யூரிங் பர்பஸ்க்காக ஃப்ளோர் முழுவதுமே தண்ணீர் தேக்கி க்யூரிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் க்யூரிங் ஒரு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்து விட்டுட்டு ஃப்ளோர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு தான் டைல் நம்ம லேயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம டைல் லேயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணீர் தெளித்ததுக்கு தான் டைல் லேயிங் பண்ணுவோம் ஆனால் அதை தவிர்த்து நம்ம ஃப்ளோரில் அதிகமதியான தண்ணீர் இருக்குது அப்படின்றப்ப நம்ம டைல் லேயிங் பண்ணக்கூடாதுங்க டைல் ஃப்ளோரில் லேயிங் பண்ணும்போது ஒவ்வொரு டைலோட இன்பிட்வீன் ஜாயின்ஸ்லையும் த்ரீ எம்எம் ஸ்பேஸர் பயன்படுத்தி நம்ம டைல் லேயிங் இருக்கோம் அல்ட்ராடெக் பிராண்டில் டைல் ஃபிக்ஸோன்ற அடிசீவ் பயன்படுத்தி தான் நம்ம டைல் லேயிங் பண்ணுறோம் டைலோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் டைல்ஸ் ஒட்டக்கூடிய பேஸ்ட்டோட அளவீடு நமக்கு டைலோட பேக் சைடு அப்ளை பண்ணும்போது ஒரே திக்னஸில் இருக்கணுன்றதுக்காக இந்த டூல் பயன்படுத்தியிருக்கோம் டைல் ஓட்டும் போது டைலோட ஜாயின்ல நமக்கு திரும்ப ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஸ்பேசர் பயன்படுத்தியிருக்கோம் ஸ்பேசர் பயன்படுத்தும் போது இந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப் டூல் இருக்கும் ஸோ ரெண்டு ஜாயின்லேயுமே வச்சு நல்லா அழுத்தி செட் பண்ணிடணுங்க நெக்ஸ்ட் டே டைல் செட் ஆனதுக்கப்புறம் ஸ்பேஸருக்கு வைக்கக்கூடிய பிவிசி டூல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாங்க